ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் இலவச வேட்டி சேலை ரேஷன் கடைகளில் யார் யாருக்கு வழங்கப்படும் என்பதை பற்றி தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இலவச வேட்டி சேலை வழங்கும் திட்டம் வந்து தமிழக அரசால் வந்து தொடங்கப்பட்டது. இப்போது பார்த்திங்கன்னா 1000 ரூபாய் பரிசோடு திராட்சை, முந்திரி, ஏலக்காய், கரும்பு, பச்சரிசி இது போன்ற பொருட்களை எல்லாம் கிட்டத்தட்ட கொடுத்து முடிச்சிட்டாங்க. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா இலவச வேட்டி சேலை வழங்கக்கூடிய திட்டம் வந்து ஆரம்பமாக உள்ளது. குறிப்பாக பார்த்திங்கன்னா இன்றிலிருந்து அதனை வந்து சில இடங்களில் வந்து கொடுக்குறாங்க. இந்த இலவச வேட்டி சேலை வழங்கும் அந்த திட்டத்தில் வந்து யார் யாருக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த உங்களுக்கு தெரியும் ரேஷன் கார்டில் வந்து பல டைப் இருக்குது அப்படின்னு. இதில் பார்த்திங்கன்னா NPHH, NPHHS, NPHHNC, அதே மாதிரி PHHA, PHH ரைஸு, இந்த மாதிரி வகைகளாக வந்து ரேஷன் கார்டை வந்து பிரித்திருக்கிறாங்க. இந்த வகையான ரேஷன் கார்டுகளில் வந்து PH என்று ஆரம்பமாகக்கூடிய இந்த ரெண்டே வகையான அந்த ரேஷன் கார்டுகளுக்கு மட்டும்தான் தமிழக அரசாங்கத்தால் வழங்கப்படக்கூடிய இலவச வேட்டி சேலை வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு வந்து ரேஷன் கடை அதிகாரிகள் வந்து சொல்கிறாங்க. இதனை தவிர்த்து மீதியுள்ள அந்த எண்ணில் தொடங்கக்கூடிய அந்த ரேஷன் கார்டு வந்து NPHH, NPHHS இது மாதிரியான குறியீடுகள் உள்ள ரேஷன் கார்டுகளுக்கு வந்து இலவச வேட்டி சேலை வழங்கும் திட்டம் வந்து இல்லை. அந்த ரெண்டு வகை PHHA, PHH ரைஸ், இந்த ரெண்டு கார்டுகளுக்கு குறிப்பாக சொல்லப்போனால் பியில் தொடங்கக்கூடிய அந்த ரேஷன் கார்டு உள்ள குறியீடுகளுக்கு உள்ள கார்டுகளுக்கு மட்டும்தான் கொடுக்கப்படும் அப்படின்னு வந்து ரேஷன் கடையில் உள்ள அதிகாரிகள் வந்து சொல்கிறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா 1000 ரூபாய் பரிசு தொகையும் அப்புறம் அதோடு சேர்த்து மற்ற பொருட்கள் கொடுக்கக்கூடிய அந்த திட்டம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாருக்குமே கொடுத்தாங்க. அதாவது அரிசி கார்டு வைத்திருக்கக்கூடிய அனைவருக்குமே கொடுத்தாங்க. இதில் வந்து NPHH அந்த வகையில் இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைதாரர்களும் இந்த 1000 ரூபாயெல்லாம் வாங்கி பயனடைந்தாங்க. ஆனால் இந்த இலவச வேட்டி சேலை வழங்கக்கூடிய இந்த இதில் NPHH, அதாவது இப்போ இதுக்கு முன்னாடி வந்து இந்த வருடத்தில் வந்து 1000 ரூபாய் பணம் வாங்கியிருந்தாலும் கூட அவர்கள் வந்து PHH கார்டு இல்லை அப்படின்னா அவர்களுக்கு வந்து தமிழக அரசாங்கத்தில் வழங்கப்படக்கூடிய அந்த இலவச வேட்டி சேலை வந்து அவர்களுக்கு கிடைக்காது. இப்போ நீங்கள் கேட்கலாம், எங்களுக்கு இப்போ நீங்கள் 1000 ரூபா கொடுத்தீங்க, ஆனால் வந்து வேட்டி சேலை மட்டும் ஏன் எங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு நீங்கள் வந்து அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா அவங்க வந்து சொல்லக்கூடிய பதில் வந்து என்னென்னா, பொதுவாக வந்து 1000 ரூபாய் வந்து பொதுவாக அனைவருக்குமே அந்த கொடுத்தோம். ஆனால் வந்து இந்த வேட்டி சேலை வந்து ரொம்பவுமே மிகவும் வறுமையில் இருக்கக்கூடிய அந்த PHHS அந்த அட்டைதாரர்களுக்கு மட்டும்தான் கொடுப்போங்கிற மாதிரி தான் அவங்க வந்து பதில் சொல்லுவாங்க. நீங்கள் வந்து உங்களுடைய கார்டுக்கு வந்து இலவச வேட்டி சேலை இருக்கா இல்லையானு உங்களுடைய அந்த ஸ்மார்ட் கார்டு நீங்கள் பார்த்தாவே தெரிஞ்சிடும். பியில் உங்களுக்கு தொடங்கியிருந்தது அப்படின்னு அந்த குறியீடு உங்களுக்கு வந்து கிடைக்கும். எண்ணில் வந்து உங்களுக்கு தொடங்கியிருந்ததுன்னா உங்களுக்கு வந்து கிடைக்காது. உங்களுக்கு வேண்டும்னா ஒரு மன ஆறுதலுக்காக நீங்கள் வேணாமா போய் வந்து ரேஷன் கடையில் போய் கேட்டுங்க, உங்களுக்கு இருக்கா இல்லையானு அந்த கார்டை வச்சு செக் பண்ணிங்க. ஆனால் வந்து இதுதான் வந்து நிலவரம். ஏன்னா தனிப்பட்ட முறையில் வந்து சில நபர்களுக்கு வந்து 1000 ரூபாய் வாங்கியிருந்தாலும் கூட எண்ணில் தொடங்கக்கூடிய அந்த கார்டு வைத்திருப்பதால் அவர்கள் வந்து இல்லை என்று மறுத்துட்டாங்க. அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இந்த வீடியோ வந்து நான் போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.